வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போறோம். இதுக்கு கோதுமை மாவு இருந்தா போதும், சூப்பரா நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன், அதாவது வெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இப்ப ஸ்டவ்ல வச்சு உரிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, அதுல அந்த கடாயை வச்சுக்கோங்க. இந்த பட்டர் ஃபுல்லா உருகட்டும். பாருங்க, பட்டர் வந்து நல்லா உருகிட்டு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இதை இதுல ஆட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போறேன். சால்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சால்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்ப இதை நல்லா கிளறி விடலாம். இந்த நேரத்துல சால்ட் வந்து டேஸ்ட் பாத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம உருக்கி வச்ச பட்டர் வந்து ஆட் பண்றோம். இதையும் நல்லா கிளறி விடணும். அடுத்ததா வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இந்த மாவை வந்து பிசையலாம். தண்ணி நிறைய சேர்ந்துடக்கூடாது, சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசையலாம். ஃபர்ஸ்ட் பிசையும் போது நல்லா கையில ஒட்டும், மாவு நல்லா உருண்டையா வர வர கையில உள்ள மாவெல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசையணும். இப்ப பாருங்க, என் கையில கொஞ்சம் கூட மாவு இல்லை. நல்லா பிசைய பிசைய நல்லா ரவுண்டா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி அடிங்க, நல்லா மாவு இதாயிரும். திரும்ப பாத்திரத்தில் வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. பாருங்க, சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணலாம். லைட்டாக மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, அரை மணி நேரம் ஆயிட்டு. இப்படி கை விடுங்க, நல்லா இப்படி அமுங்கும். இன்னொரு தடவை நல்லா அழுத்தம் கொடுங்க. இப்போ சப்பாத்திக்கு எந்த அளவு நம்ம வந்து எடுத்து சின்ன உருண்டையா உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம். பாருங்க, எல்லா உருண்டையும் நல்லா உருட்டியாச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில வச்சு எப்படி சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ உருட்டி எடுத்துடலாம். இது நல்லா மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப உருட்டலாம். ரொம்ப தின்னா உருட்டணும்னு அவசியம் இல்ல, மீடியமா உருட்டுங்க. அவ்வளவுதான், உருட்டியாச்சு. இப்ப கட் பண்ணிடலாம். டைமண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன் நேரா இப்படி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கத்தியால அழுத்தி கட் பண்ணணும். இடைவெளி ஈக்குவலா விடுங்க. கத்தியால நல்லா அழுத்தி கட் பண்ணுங்க, அப்பதான் லைன் நல்லா விழும். அடுத்ததா இது கொஞ்சம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தி கட் பண்ண போறோம். அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. டைமண்ட் ஷேப்ல இருக்குது பாருங்க. இப்போ ஒரு தட்டில் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமண்ட் ஷேப்ல உள்ள ஒவ்வொன்றையும் இதில் எடுத்து வைக்க போறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டு இப்போ ஒவ்வொன்றையே எடுத்து போட்டுடலாம்.
பாருங்க இந்த மாதிரி கலரி விடுங்க. நல்லா கோல்டன் கலர்ல ஆகணும், அது வரைக்கும் எண்ணெயில இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து திருப்பி போடுங்க. பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல மாறிட்டு இந்த டைம்ல நம்ம எடுத்து வேற பாத்திரத்துல வச்சிடலாம். பாருங்க நல்லா மொறுமொறுன்னு டைமண்ட் கட் ரெடி ஆயிட்டு இப்பயே நீங்க சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா தேவைனா அடுத்தது நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். பண்ணி அதுல போட்டா உங்களுக்கு ஸ்வீட்டான டைமண்ட் கட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதுல இந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதோட கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ண போறோம். நல்ல சக்கரை உருகட்டும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிரலாம். இங்க பாருங்க இப்படி வச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டைமண்ட் கட்ட போடலாம். இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. அவ்வளவுதான், ஒரு 2 மினிட்ஸ் இதுல இருக்கட்டும். அடுத்தது வேற பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.